ஒரு அதிகாலை கொலை. வசுமதி வசுமதி கத்திக்கொண்டே ஓடி வந்தான் சந்திரன். ஏங்க என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக ஓடி வரீங்க? அங்கே பாலத்துக்கு அடியில் பேச முடியாமல் தடுமாறினான் சந்திரன். கண்கள் கலங்கின. என்னங்க பாலத்துக்கு அடியில்? குழம்பினாள். உங்கள் அப்பா செத்து கிடக்கிறாரு. ஐயோ அப்பா, ஓ என்று அழுது கொண்டே ஓடினால் பாலத்துக்கு. வீட்டில் கார் இருப்பது கூட தோன்றாமல் கணவன் மனைவி இருவரும் ஓடினர். கூட்டம் மிகுந்திருந்தது. போலீஸ் காவல் பலத்த இருக்க அருகில் செல்ல முடியவில்லை. அதற்குள் செய்தி டிவியில் ஃப்ளாஷ் ஆனது. எம்எல்ஏ கோகுலவாசன் கார் விபத்தில் பலி. விபத்தா அல்லது திட்டமிட்ட கொலையா என அஞ்சப்படுகிறது. காவல்துறை தீவிர விசாரணை. வசுமதியும் சந்திரனும் யாரென்று தெரிந்ததும் அருகே அழைத்து செல்லப்பட்டனர். அப்பா அப்பா கதறி அழுதாள். அங்கிருந்த அனைவர் மனமும் கரைந்தது. அவளை தேற்றுவது எப்படி என அறியாமல் தடுமாறினான் சந்திரன். அவர் உடல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது பிரேத பரிசோதனைக்காக. இருவரையும் இன்ஸ்பெக்டர் சுதர்ஷன் வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டார். மேடம், உங்கள் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் சில கேள்விகள் கேட்க வேண்டியது என்னோட கடமை. தப்பா எடுத்துக்காதீங்க, சற்றே தடுமாறினார். நீங்கள் கேளுங்க சார், பரவாயில்லை என்றால் முந்தானையில் முகம் உதைத்தபடி. இது விபத்தா கொலையான எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியல. நீங்கள் தான் உதவி செய்யணும். கேளுங்க சார், எங்கள் மாமாவை இப்படி பண்ணவனை கண்டுபிடிச்சி கண்டந்துடமாக வெட்டினாதான் என் ஆத்திரம் அடங்கும். கொந்தளித்தான் சந்திரன். கூல் மிஸ்டர் சந்திரன், மேடம் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்லை என உதட்டை பிதுக்கினாள். நல்லா யோசிச்சு பாருங்க மேடம், ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சாலும் போதும், அந்த கொலையாளியை சுலபமாக பிடிச்சிடலாம். தலையை பிடித்து கொண்டு, என்னால் எதையுமே யோசிக்க முடியவில்லை இன்ஸ்பெக்டர். தலைவின் விண்ணுது வலிக்குது, தப்பா எடுத்துக்காதீங்க. அழுது கொண்டே படுக்கை அறைக்குள் சென்றார். இந்த கொலை வழக்கில் இருட்டுக்குள் தத்தளிப்பதாய் தோன்றியது சுதர்ஷனுக்கு. அப்போது, சார் எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம், சந்திரன் சொல்ல வெளிச்சம் பிறந்தது. உற்சாகத்துடன், சொல்லுங்க மிஸ்டர் சந்திரன், யார் அவர்? அவர் இல்லை, அவள். ஆச்சரியப்படுத்தினான் சந்திரன். யார் அவள்? போன வாரம் கஜா புயல் நிவாரண நிதி பல இடங்களிலிருந்து பலரிடமிருந்து சேகரித்தோம். சிலர் பணமாகவும் சிலர் அத்தியாவசிய பொருளாகவும் கொடுத்தாங்க. அதை மாமா அவர் தலைமையில் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு கொடுத்தார். முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தும் ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கல. அதனால் கடுப்பான அந்த மகளிர் சுய உதவிக்குழு தலைவர் யாழ்னி எங்கள் மாமாட்ட வந்து, ஏன் வந்த எல்லா பொருட்களையும் எல்லாருக்கும் கொடுக்கல? உங்களுக்கு தேவையான பணத்தையும் பொருட்களையும் நீங்கள் பதுக்கி வச்சிட்டிங்களான்னு சத்தம் போட்டா. தொண்டர்கள் கொதிச்சிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அவளை அடித்து துரத்திட்டாங்க. அதனால் அவள் பண்ணியிருப்பான்னு சந்தேகப்படுறீங்களா? ஆமாம் சார். சந்திரன் தலையாட்டிட்டே கிளம்பினார் சுதர்ஷன். சிறிது நேரத்தில் எஸ்பி நரேந்திரர் ஃபோன் செய்தார். என்ன சுதர்ஷன், ஏதாவது முன்னேற்றம் இருக்கா இந்த வழக்கில்? சீக்கிரமாக கண்டுபிடிங்கயா, ஆளுங்கட்சி எம்எல்ஏ வேற மேலிடத்தில் ரொம்ப கேள்வி கேட்குறாங்க. ஒரு சின்ன விஷயம் சிக்கியிருக்கு சார், அதை விசாரிக்க தான் போயிட்டுருக்கேன். ஓகே, வெரி குட், முடிச்சுட்டு எனக்கு உடனே கூப்பிடுங்க. எஸ் சார், கிளம்பினார் எஸ்ஏ முகிலுடன். குத்தாலம், காவேரி நகர். இங்கே மகளிர் சுய உதவிக்குழு தலைவி யாழினி வீடு எங்கம்மா இருக்குது? எஸ்ஐ முகிலுடன் கேட்க பூ வியாபாரி ஒருவர், ஐயா இந்த தெருவில் நேராக போய் வலது பக்கம் திரும்பினா மூணாவது வீடுங்க. அவருக்கு நன்றியை உதறி விட்டு யாழினி வீட்டுக்கு சென்றனர். அங்கே வயதான பாட்டி ஒருவர் மலர் செடிகளுக்கு நீர் விட்டு கொண்டிருந்தார். பாட்டி இங்கே யாழினின்னு அவர் பொறை விழுந்த கண்களை இடுக்கி கொண்டு, யார் நீங்கள், எதுக்கு தேடுறீங்க அவளை? நாங்கள் போலீஸ், அவளை ஒரு வழக்கு விஷயமாக பார்க்க வந்திருக்கோம், கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அவள் மெட்ராஸில் போயிருக்கா, ஏதோ பிரச்சனையா அவள் கூட்டாளி மூலமாக சொல்லி அனுப்புனான். என்னைக்கு போனா? அஞ்சாறு நாள் இருக்கும், எனக்கு சரியாக ஞாபகம் வரலங்கய்யா. அவள் கூட்டாளி யார், பேர் விசாரிக்கலையாங்கய்யா? என்ன முகிலன், ஒரு கதவு திறந்தால் இன்னொரு கதவு மூடுது என்றபடி தன் வழக்கை தலையில் பூத்திருந்த வியர்வையை கைக்குட்டியால் துடைத்தார். எனக்கு ஒன்றுமே புரியல சார். சரி வாங்க கிளம்புவோம், எஸ்பி வேற கொஞ்சம் நேரத்தில் கூப்பிடுவார்,
என்ன சொல்றதுனே தெரில. அப்போது அவர் செல்போன் அலறியது. எதிர் முனையில் ஏட்டு. ஐயா, பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் இப்போதான் வந்திருக்கு. என்னென்னு போட்டிருக்கு, சீக்கிரம் படி. பதற்றமானார். ஐயா, அவர் சாப்பிட்ட காப்பியில் விஷம் கலந்திருக்கான். அவர் இறப்புக்கு அதுதான் காரணம்னு போட்டிருக்கு. என்னையா சொல்கிற? ஏதோ கார் மோதி அவர் பாலத்திலிருந்து விழுந்து தலையில் அடிப்பட்டதாக தான் வழக்கு பதிவாக இருக்கு. சரி வை, இதோ வந்துட்டுருக்கேன். பத்திரிகை கிட்ட எதையும் உளறடியாதீங்க, புரியுதா? சார், இது என்ன சார் புது குழப்பம்? முகிலன், நான் ஸ்டேஷன் போகிறேன். நீங்கள் போய் எம்எல்ஏ வீட்டு சமையல்காரனை தூக்கிட்டு வந்துடுங்க. யாருக்கும் தெரியாமல். இமயமே சரிந்து விட்டது. கலியுக கர்ணன் மறைந்து விட்டார். தமிழகத்தின் கலங்கரை விளக்கு அணைந்து விட்டது. இப்படி கண்ணீர் அஞ்சலி பேனர்கள் அவர் வீட்டுக்கு செல்லும் வழியே மறைந்திருந்தது. போலீஸ் உடையை தவிர்த்த முகிலன் அவர் வீட்டிற்கு பின்புறமாக சென்றான். அங்கே சமையல்காரன் மாரிமுத்து கதறி அழுது கொண்டிருந்தான். அவனை அணைத்தபடியே மெதுவாக அழைத்து தன் புல்லட்டுக்கு வந்தான். போலீஸ் ஸ்டேஷன். மாரிமுத்து, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, இல்லைன்னா தூக்குதான். ஐயா சாமி, சத்தியமாக நான் 3 நாளாக ஊர்லேயே இல்லைங்க. என் பொண்டாட்டிக்கு இது 2வது பிரசவம். அதனால் தஞ்சாவூரில் இருந்தேங்க. விஷயம் கேள்விப்பட்டு இப்போதாங்கையா ஓடி வந்தேன். எதுக்கு எதுவுமே தெரியாதுங்கய்யா. அழுதான். அதில் நிஜம் இருந்தது. ஏட்டு, தஞ்சாவூரில் தான் இவன் இருந்தான்னு செக் பண்ணிடு. சிறிது நேரத்தில் அங்கு வந்து சந்திரன் உறுதி செய்தான். மாரிமுத்து சொன்னது. கும்பகோணம் சாக்கோட்டையில் பழுதாகி கிடந்த அரிசி மில் ஒன்றில் அழுகிய நிலையில் ஒரு பெண்ணின் பிணத்தை கண்டெடுத்திருக்கிறார்களாம். அந்த பெண்ணின் அடையாளங்கள் நீங்கள் சொன்ன யாழ்னியோட ஒத்துப்போகுது. நீங்கள் இங்கே வர்றீங்களா சுதர்ஷன்? கேட்டார் கும்பகோணம் டிஎஸ்பி. முகிலன், நான் போய்த்து வந்துடுறேன். நீங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்களையும் தரவாக விசாரிச்சுடுங்க. யாரையும் விட்டுடாதீங்க. எஸ் சார். வேலை செய்வோர் ஒவ்வொருவராக விசாரித்தார் முகிலன். ஒன்றும் பிடிபடவில்லை. அப்போதுதான் அவர் பேத்தி இன்னிசை அங்கே வந்தார். போலீஸ் அங்கிள், எப்போதான் கண்டுபிடிப்பீங்க அந்த கொலைகாரனை? எங்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்க ப்ளீஸ். எனக்கு பயமாக இருக்கு. என்னையும் கொண்டுடுவாங்களா என்று கேட்டால் வெகுளியாய். சரிம்மா, தாத்தா எத்தனை மணிக்கு ஜாகிங் போவார்? அவர் 5 மணிக்கே கிளம்பிடுவார். எழுந்து கிளம்பி என்கிட்ட வந்து முத்தம் கொடுத்துட்டு தான் போவார். இன்னைக்கு சொல்லிட்டு போனாரா? ஆமாம், என் கையில் தான் காப்பி வாங்கிட்டு குடிச்சிட்டு எனக்கும் முத்தம் கொடுத்துட்டு போனார். ஆனால் திரும்பி வரவே இல்லை. பாவம், செத்துட்டார். தேம்பி தேம்பி அழுதார். அப்போது பொறி தட்டியது முகிலனுக்கு. இன்னிசை யாரும்மா காப்பி போட்டாங்க? தினமும் பானுமா தான் போடுவாங்க. அவங்க இல்லாதனால அம்மா போட்டாங்க இன்னைக்கு. ஐ காட் இட், கத்தினான். உடனே ஃபோன் செய்தான் இன்ஸ்பெக்டருக்கு. அனைத்தையும் சொல்ல அதிர்ச்சியில் உறைந்தார் அவர். வெரி குட் முகிலன், ஒரே நாளில் இந்த வழக்கு முடிச்சாச்சு. நான் சொல்லிடுறேன் எஸ்பி கிட்ட. பெரிய இடம், பார்த்து ஹேண்டில் பண்ணணும், புரியுதா? எஸ் சார். அப்புறம் சார், அந்த ரெட் பாடி யாழ்னி தானா சார்? ரொம்ப அழுகிடுச்சு, தெளிவாக தெரியல. அவங்க உறவினர்கள் யாராவது வச்சு தான் கண்டுபிடிக்கணும். சரி, எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நான் 30 மணி நேரத்தில் வந்துடுறேன். அவர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சேரும்போது எஸ்பி இருந்தார். கையில் விலங்கு பூட்டியபடி அமர்ந்திருந்தாள் வசுமதி கண்ணீரோடு. சொல்லுங்கம்மா, ஏன் உங்கள் அப்பாவை கொலை பண்ணீங்க? மௌனமாய் அழுது கொண்டிருந்தாள். உங்களை மரியாதையாக உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடானா இப்படியே மௌனமாக இருக்கீங்க? என்னதாம்மா பிரச்சனை? வாயை திறக்க போகிறீங்களா இல்லையா? அதட்டினார் எஸ்பி. சார், செல்லில் போட்டு ரெட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பதில் வரும் சார் என்றார் ஏட்டு. தேவையே இல்லை சார், நான் சொல்கிறேன். நீங்கள் பார்வையை கூர்மையாக்கினார் இன்ஸ்பெக்டர். கொஞ்ச நேரம் முன்னாடி செத்துட்டு தானே என்ன தான் பார்க்க போனீங்க? யாழினி? ஆமாம், நானே தான். இந்த அதிகாலை கொலைக்கு நானே தான் காரணங்கர்த்தா. நீ இல்லை, நான் தான், கத்தினால் வசுமதி. சும்மா இரு வசுமதி, நான் சொன்னதால தான் நீ செஞ்ச. அப்போ நான் தானே காரணகர்த்தா? இல்லை யாழினி, சொன்னால் கேளு. ஸ்டாப் இட். அது சரி, நீ என்ன சொன்ன? அவங்க என்ன செஞ்சாங்க? சொல்கிறேன். கோகுலவாசன் எம்எல்ஏ இருக்காரே, அவர் பசுத்தோல் போத்திய புலி. அவர் கஜா புயல் நிவாரண நிதியாக பல பேர் கொடுத்த பணத்தை தானே வச்சுக்கிட்டு யானை பசிக்கு சோளப்பொறி மாதிரி கிள்ளி கொடுத்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. அதுக்கு உடந்தையா அவர் அள்ளக்கைங்க.
இது எனக்கு ஒருவர் மூலமாக தெரிய வந்து நான் போய் கேட்டப்ப என்னை பொண்ணு கூட பார்க்காம அடித்து துரத்தி விட்டாங்க. நானும் இதை பற்றி பத்திரிகையில் சொல்ல போகிறேன்னு சொன்னதும் என்னை தூக்கி போய் 5 நாள் வச்சு பல பேர் நாசம் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட இருந்த ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பி வந்து வசுமதியை பார்த்து எல்லாத்தையும் சொன்னேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்படி பழக்கம்? குறுக்கிட்டான் முகிலன். நானும் யாழ்னியும் கல்லூரியில் ஒன்றா படித்தோம். அப்பயே அவருக்கு போராட்ட குணம் உண்டு. நாங்கள் அவளை ஜான்சி ராணின்னு தான் கூப்பிடுவோம். நான் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் இவளை அலங்கோலமாக கிடந்தா மனசு தாங்கலை. நடந்த கதையை சொன்னால் நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். எங்கப்பாவா இப்படி? என்னால் நம்ப முடியல. மனசே நொறுங்கி போயிடுச்சு. உச்சக்கட்டமாக அனுதாப ஓட்டுக்காக எங்கள் அம்மாவை அவர் தான் கொன்னார்னு தெரிஞ்சதும் நடைப்பிணம் ஆயிட்டேன். எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. கண்கள் குளமாகின. இவங்க சொல்கிறத எப்படி நம்புனீங்க? கேட்க வேண்டியது தானே அவர்கிட்டயே. கேட்டேனே, முதலில் இதெல்லாம் யார் சொன்னது உங்ககிட்ட என முறைத்தவர். அம்மா, நான் தான் நிவாரண நிதியை பதுக்கி வச்சேன். அடுத்த இலெக்ஷனுக்கு மக்களுக்கு பணம் கொடுக்க வேணாமா? நக்கலாய் சிரித்து விட்டு, உங்கள் அம்மா ஆஸ்துமா நோயாளி, எத்தனை வருஷம்தான் அவ கூட குப்பை கொட்டுறது? அதான் முடிச்சிட்டேன். அந்த அனுதாபத்தில் அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டேன். முட்டாள் ஜனங்க, இருக்கும் வரைக்கும் என் கட்டில் காட்டில் எப்போவுமே பணமழை தான் என்றார். ஏன்பா, எத்தனை நல்ல தலைவர்கள் நாட்டுக்காக போராடுறாங்க, நீங்கள் ஏன்பா இப்படி என்ன கேட்டேன். அதற்கும் கெக்களிப்போடு, அவனுங்கெல்லாம் பிழைக்க தெரியாதவங்க என சிரித்தார். எனக்கு அவரை நினைச்சாலே அருவறுப்பாக இருக்குது சார். அதனால் என்னை நிறுத்தினால் கண்களை துடைத்தபடி, அதனால் அவர் காஃபியில் விஷம் வச்சு கொண்டுட்டிங்களா? ஆமாம், தலையாட்டினாள். அப்போ அந்த கார் விபத்து? அவர் செல் பேசிக்கிட்டே ரோடை வேகமாக கிராஸ் பண்ணினார். வந்த கார் பிரேக் கண்ட்ரோல் இல்லாமல் இவரை நோக்கி வர பதட்டத்தில் தடுமாறி விழுந்து விட்டார் என்றார் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் ரத்னவீர். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர், இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். நான் அவரோட கடந்த 6 மாதமாக கண்காணிச்சிட்டு தான் இருக்கேன். அவரோட போக்கே சரியில்லை தான். சரி, வசுமதியை அரெஸ்ட் பண்ணுங்க சுதர்ஷன். வேணாம் சார், அவர் ரொம்ப நல்லவர் சார். என்னால் தான் எல்லாமே. தலையில் அடித்து கொண்டு அழுதாள் யாழ்னி. எதையோ சாதித்தது போல் ஒரு இருமாப்புடன் சென்றாள் வசுமதி. செய்தி அறிந்து துடிதுடித்து போனான் சந்திரன்.